சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு சிறுதானி வகையில கம்பு கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அது வந்து எல்லா நாளுக்குமே நம்ம சாப்பிடலாம், ஆனா சம்மருக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷல். சுலபமான முறையில எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கம்பு தானியம் விற்பாங்க. இந்த கம்பு தானியத்தை நம்ம நல்லா முரத்துல போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி முரத்துல போட்டு நல்லா புடச்சுக்கணும். இதெல்லாம் நான் புடச்சி வச்சிருக்கனால தூசி இல்லாம எடுத்து வச்சிருக்கேங்க. புடச்சி தூசி எல்லாம் இல்லாம, குப்பை கல்லு மண்ணெல்லாம் இல்லாம பாருங்க. இந்த மாதிரி புடச்சா உங்களுக்கு தூசி குப்பை எல்லாம் இந்த சைடு வரும். இதை நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை வந்து நீங்க நல்லா தண்ணியில போட்டு கல்லு மண் இல்லாம அரிச்சு வெயில காய வச்சு செய்யலாங்க. இப்போ நான் சுத்தம் பண்ணி வச்சு இருக்கேன். நீங்கள் இப்படி நல்லா தண்ணியில் இது கூட தண்ணி போட்டு நல்லா அரிச்சு எடுத்து கல்லெல்லாம் இல்லாமல் வெயில ஒரு 4-5 மணி நேரம் வெயில காய வச்சு மிக்சியில் பாருங்க. இது நல்லா சுத்தம் பண்ணது. மிக்சியில் நம்ம கொரோனா டைப்பில் அரைச்சிக்கணும். கம்மங்கூழுக்கு கொஞ்சம் அந்த தானியம் கடிபடுற மாதிரி இருக்கும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். மாவை பவுடராக பண்ணக்கூடாது, அது கம்மங்கலிக்கு தான் குரணையும் மாவு பவுடரும் கலந்து செய்வோம். இது கம்மங்கூழுக்குனால கொஞ்சம் குரண டைப்பில் அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இதில் ஒரு கப் பக்கம் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நான் போட்டிருக்க கம்பு பாருங்க. இப்போ அரைச்சிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி தரு தருன்னு பவுடர் மாதிரியும் இருக்கும், ஆனால் குரணையும் இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நைஸ் பவுடி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கலாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தா, இந்த ஒரு கப்பு கம்புக்கு நம்ம 6 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு சரியா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டு 5 கப்பில் கிண்டிட்டு கடைசியில் வேகும் போது பத்தலைனாலும் கூட அந்த ஒரு கப் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி வைக்கிறத பார்க்கலாங்க. டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். ஒரு டம்ளருக்கு 6 டம்ளரு. நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்து பக்கத்தாடியும் கூட வச்சுக்கலாம். 5 டம்ளர்லேயே உங்களுக்கு ஒரு சமயம் நல்லா வெந்துடும். 3, 4, 5. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம கொரோனா டைப்பில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த கம்மங்கூழ கம்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம கிளறிட்டே இருக்கணும் வேகிற வரைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். நல்லா வேகிற வரைக்கும் பார்த்து நம்ம கிளறி விட்டு இது சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார வெந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாங்க. நீங்கள் மதியம் செஞ்சு வச்சா நைட் ஆனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டா மறுநாள் உங்களுக்கு கரைச்சி குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. பாருங்க, இப்போ நல்லா கம்பு வெந்துருச்சுங்க. இப்போ 10 நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சுருக்கேன். இனி ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாங்க. புதுசாக செய்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் சேர்த்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிறனால நல்லா உங்களுக்கு அந்த சிறுதானிய கம்பு வெந்து கொடுக்கும். இனி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாச்சுங்க. பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டிக்கு இந்த மாதிரி கொதித்தன்மை வந்துட்டே இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும். பாருங்க, இப்போ நம்ம கம்மங்கூழ் இந்த மாதிரி நம்ம கிளறி வச்சாச்சு. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஆரிச்சுனா நல்லா கட்டி டைப்பில் ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மத்தியானம் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் படுக்கும்போது தண்ணி ஊற்றி வச்சுருப்போங்க. அதுக்கு நல்லா கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். இது மேலே வரைக்கும் இது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். அதுக்கப்புறம் காலையில் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். தண்ணியாக வேணுங்கிறவங்க தனியாகவும் கரைச்சிக்கலாம், கெட்டியாக வேணுங்கிறவங்க தயிர் ஊற்றி கெட்டியாகவும் கரைச்சிக்கலாங்க. அது போக இப்போ நான் வந்து சாப்பாட்லேயும் உப்பு போட்டு வடிக்க மாட்டேங்க. அதே மாதிரி களியிலையும் உப்பு போட மாட்டேன். ஒரு சிலர் உப்பு போடுவாங்க, வேணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் கம்பு குருணைக்கு நம்ம 6 கப் தண்ணி விட்டு வேக வச்சு வச்சாச்சுங்க. நல்லா சூடாரிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஆடை கட்டியிருக்கும் மேலாக. நம்ம மதியம் செய்து வச்சா ஒரு 7-8 மணி நேரம் நல்லா சூடாறினதுக்கப்புறம் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சாலும் கூட போதுங்க. 8 மணி நேரம் கூட 9 மணி நேரம் பக்கம் ஆனாலும் தப்பில்லை. இப்போ நல்லா சூடாரிச்சுங்க. 8-9 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நம்ம ஒரு 8 மணி டிஃபன் டைத்துலேயும் இல்லாட்டி மத்தியானம் லஞ்ச் டைத்துலேயும் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து கரைச்சி குடிச்சிக்கலாம். நம்ம காலையில் கரைச்சி குடிக்கும்போது பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பாருங்க. இந்த மாதிரி மேலாக தண்ணி விட்டால் போதும். ஏன்னா இது வந்து ஆடை கட்டி இருக்கனால உங்களுக்கு நிறைய தண்ணி இழுக்காது. நம்ம வேணுங்கும்போது பாருங்க, பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தேவைப்படாதுங்க. பாருங்க, அளவாக தான் நான் விட்டுருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் இந்த கம்பு கூழ் வந்து அடிக்கனமான மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்குங்க. நீங்கள் மற்ற நார்மல் பாத்திரம் வீட்டில் உபயோகப்படுத்துகிற சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரத்திலும் கூட அடி கனமான பாத்திரமாக பார்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த கூழ் செய்துக்கலாம்.
இப்போ நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. இப்போ காலையில் டிஃபனுக்கு நான் கம்மங்கூழ் குடிக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பாருங்கள் இது வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு தண்ணி. பாருங்க நம்ம ஊற்றி வச்சதோட பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாயிரும். நம்மளுக்கு வேணுங்கிற பக்குவத்தில் கரைச்சிக்கலாம். பாருங்க இப்போ கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து கம்மங்கூழ் மத்தியானம் செய்துட்டுங்க, நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நீங்கள் முடியாத பட்சத்தில் சாயந்தரம் ஒரு 6 மணி பக்கம் செய்துட்டும் கூட, நைட்டு ஒரு 10 மணி பக்கம் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டும் கூட படுக்கலாங்க சூடு ஆறுனதுக்கப்புறம். அது இப்போ பாருங்கள் நம்ம இதில் தயிரெல்லாம் விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பெல்லாம் போட்டு கரைச்சிக்கலாங்க. இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. தேவைங்கிறவங்க கையிலையும் கூட நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. ஆனால் உடனே சாப்பிட்ருணும் கைப்பட்டா, அதனால தான் நான் கரண்டி வச்சு கரைச்சி விடுறேங்க. இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு, உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கண்ணாடி கிளாஸில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கம்மங்கூழ் குடிக்க ரெடி ஆயிடுச்சுங்க. கண்ணாடி குடுவிலையும் மண் குடுவிலையும் ஊற்றி வச்சாச்சு. இது கூட வெங்காயம் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது மேலாக நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பிடிக்காதவங்க வெறும் கூலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது இப்போ எங்களுக்கு பிடிக்குன்னு நான் கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க. அது கூட வேணுங்கிறவங்க இந்த சின்ன வெங்காயமும் கடிச்சுக்கிட்டு சாப்பிடலாம். அது கூட கொத்தவரங்காய் வத்தல், மோர் மிளகாய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், மலை நெல்லிக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் சீசன் தான் மாங்காய் ஊறுகாயும் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேங்க. நம்மளுக்கு எது இஷ்டப்படுதோ அதை சேர்த்திக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான கம்மங்கூழ் நம்ம செய்தாச்சுங்க. ஆரோக்கியமான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்மங்கூழ் வந்து கோடைக்காலம் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களுக்கும் நம்ம செய்து சாப்பிடலாங்க. நம்ம வீட்டிலே சுவையான கம்மங்கூழ் செய்துக்கலாம். இதை நீங்கள் பார்த்து செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.